2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனுஷங்களுக்கு இடி, மின்னல், மழை, நெருப்பு, கடல் எல்லாமே அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். ஓகே, 2 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போது இடி, மின்னல், மழை, நெருப்பு, கடல் மட்டும் இல்லை, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, சேட்டலைட், நானோ டெக்னாலஜி, சூப்பர் அல்ட்ரா டெலஸ்கோப்புன்னு நிறைய கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டானான்னு பார்த்தா அதுதான் இல்லை. மனுஷங்களால் கண்டுபிடிக்க முடியாத, புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நிஜம். அப்படியான ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஷம்பாலா சிட்டி, திபெத் ஸ்லாங்கில் ஷாங்கர்லான்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டியோட மேயர் யாருன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னா சிட்டியோட மேயர் மட்டும் இல்லை, இந்த சிட்டியவே இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இதனடா வம்பா போச்சு, இன்னும் கண்டே பிடிக்காத சிட்டியை பற்றி நாம ஏன்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சிட்டி உண்மையிலே இருக்குது, ஆனால் இல்லை. இந்த சிட்டி இந்த உலகத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்னடா கமல் மாதிரி பேசிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இதுவரைக்கும் இந்த சிட்டியை பற்றி கிடைச்ச தகவல்கள் அந்த மாதிரி. சரி, அந்த சிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா அப்போ யார் கண்ணுக்கு தான் தெரியும்? அந்த சிட்டி எங்கே இருக்குது? அப்படி அந்த சிட்டியில் என்ன தான் ஸ்பெஷல்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஷம்பாலா சிட்டியை பற்றி பரவலாக கிடைச்சிருக்கிற தகவல்களை பார்ப்போம். திபெத், சைனா, இந்தியா, தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா ஆகிய நாடுகளில் இருக்கிற மதகுருமார்கள் இப்படி ஒரு நகரம் இருக்குன்னு முழுமையாக நம்புகிறாங்க. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நம்பிக்கைனா கூட அவங்க மதம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு போயிடலாம். ஆனால் வேறு வேறு நாடுகள், வேறு வேறு மதங்கள், வேறு வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த எல்லோரும் இப்படி ஒரு நகரம் இருக்குன்னு, அங்கே மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்புகிறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஏன்னா இமயமலை பிரதேசத்தை சேர்ந்த புத்த மதத்துக்கும் முன்னாடி இருந்த காலச்சக்கர தந்திரா அப்படிங்கிற ஒரு மதப்பிரிவினரும், ஷாங்ஷிங் அப்படிங்கிற மேற்கு திபெத்திய பகுதியைச் சேர்ந்த ஒரு மதப்பிரிவினரும், பௌத்த மடாலயங்களில் இருக்கிற மூத்த மத குருமார்களும், மேலும் இந்து மத குருமார்களும் இப்படி ஒரு நகரம் இருக்குன்னு உறுதியாக நம்புகிறாங்க. குறிப்பாக இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு கடவுளோட 10வது அவதாரமான கல்கி இந்த ஷம்பாலா நகரத்தில் தான் 25வது மன்னராக அவதரிக்க போகிறார்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. மகாபாரதத்தில் கூட ஷம்பாலா நகரத்தை பற்றி மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 8 இதழ்களை கொண்ட ஒரு தாமரப்பு ஷேப்பில் இந்த சிட்டியோட டிசைன் இருக்குன்னு, சுற்றியும் மிகப்பெரிய பனிமலைகளால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவில் தான் இந்த சிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. திபெத், இந்தியா, சைனாவை சேர்ந்த இமயமலை பகுதிகளுக்கு மத்தியில் தான் அந்த பள்ளத்தாக்கும் அந்த சிட்டியும் இருக்குன்னு நம்புகிறாங்க. இந்த ஷம்பாலா சிட்டியோட ஸ்பெஷல்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியிலேயே இது ஒரு மிகவும் புனிதமான நகரம். இங்கே வாழ்கிற யாருக்குமே நோய்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை. இங்கே வாழ்கிறதுக்கு பணம் மாதிரியான செல்வங்கள் எதுவும் தேவையில்லை. இறைவனே நேரடியாக ஆட்சி செய்கிற பூமிங்கிறதால இங்கே வாழ்கிற எல்லாருமே ரொம்ப செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இந்த நகரத்தை எப்படியும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு கிளம்பி போன நிறைய பேர் திரும்பவே இல்லை. அவங்க இறந்துட்டாங்களா, இல்லை ஷம்பாலா நகரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களான்னு தெரியல. இந்த நகரத்தை பற்றி கேள்விப்பட்ட ஹிட்லர் கூட ஒரு குழுவை அனுப்பி அந்த நகரத்தை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் நிறைய பேர் இந்த சிட்டியை கண்டுபிடிக்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனாலும் எக்ஸாக்டாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரைட்டு, ஆரம்பத்தில் நம்ம கேட்டது தான் இப்போவும் கேட்க போகிறோம். ஷம்பாலா சிட்டி இந்த பூமியில் தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா அப்போ யார் கண்ணுக்கு தான் தெரியும்? அந்த சிட்டிக்கு எப்படி தான் போகிறதுன்னு கேட்டால், மதகுருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நகரத்தை பார்க்கணும், அந்த நகரத்துக்கு போகணும்னா ஒரு மனிதன் 12 வருஷம் ஒழுக்கத்தோடு இருந்து இயம நியம பயிற்சிகளை கடைப்பிடிச்சு கடும் தம செஞ்சு ஞானம் அடைஞ்சவங்களால தான் இந்த புனித நகரத்துக்குள்ள நுழைற அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு விஷயம், இந்த சிட்டியை பற்றி இன்னொரு மாறுபட்ட கருத்தும் இருக்குது. 4th dimension, அதாவது 4வது பரிமாணத்தில் இந்த சிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த சிட்டியை பார்க்க முடியறதில்ல அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு சிட்டி உண்மையிலே இருக்குமா, இல்லைனா இருக்க வாய்ப்பு இல்லையா, ஒருவேளை இருந்தால் நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. சுவாரஸ்யமான புது புது விஷயங்களை தேடி போய்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், தேங்க்யூ.